ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பிரியா. பார்க்கலாம் சமைக்கலாம் யூடியூப் சேனலில் இன்றைக்கி இந்த சம்மருக்கு சூப்பரான ஒரு நீர்மோர் எப்படி நம்ம வீட்டிலே செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து கட்டி பெருங்காயமும் வெந்தயமும் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா வந்து ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்காம. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம், ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம், ஒரு ஹாஃப் துண்டு வந்து இஞ்சி, தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி தழை மட்டும் சேர்த்துருக்கேன், அந்த ஸ்டெம் இல்லாமல். அடுத்தது பார்த்திங்கன்னா, மூணே மூணு கறி லீஃப் சேர்த்துருக்கேன், அது நல்லா கொழுந்தாக இருக்கிறதா எடுத்துக்கோங்க. காரத்துக்கு வந்து ஹாஃப் தான் வந்து க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன். இது எல்லாத்துமே நல்லா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து பேஸ்ட்டாக தான் அரைக்க போகிறோம். இப்படி ஃபைனாக கட் பண்ணி அரைக்கும் போது நல்லாவே வந்து அரைப்படும். அந்த வெந்தயமும் பெருங்காயத்தையும் மார்ட்டர்லே வந்து நல்லா பவுடர் பண்ணியிருக்கேன். சொன்ன மாதிரி இந்த ஐட்டத்தை எல்லாமே வந்து நல்லா ஃபைனாக இப்போ பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதுவே உங்கள் மிக்ஸியில் வந்து அது கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்குது, ஃபைனாக அரைக்க முடியல அப்படின்னு சொன்னால், இது நீங்கள் வந்து ஓரளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணிட்டால் மோரில் நம்ம குடிக்கும் போது வாயில் சிக்காது. அப்போ வந்து ஒரு கப் நல்லா வந்து கெட்டியான தயிர் எடுத்துருக்குறேன். இந்த ஒரு கப் தயிர் தான் நம்ம வந்து, இதையும் நான் வந்து மிக்சியில் ஒரு சுற்று தான் சுற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேர்த்த அந்த இஞ்சி ஜீரகம், அதுக்கு வந்து நல்லா அது வந்து ஃபைனாக அரைக்கிறதுக்காக அதில் கொஞ்சமாக தயிர் சேர்த்து, இது மாதிரி திப்பி இல்லாமல் நல்லா ஃபைனாக அரைச்சிடுங்க. நான் இப்போ வந்து குழந்தைக்கும் கொடுக்கறதால நான் வந்து காரத்துக்கு க்ரீன் சில்லி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இதெல்லாமே அரைக்கும் போதே, அரைச்சி எடுத்ததும் இப்போ பார்த்தோன்னா சூப்பரான ஒரு வாசனை வந்தது. இதை தான் நம்ம வந்து இந்த ஒரு கப் தயிரோட சேர்த்து நல்லா இதையும் ஒரு 30 செகண்டுக்கு வந்து அரைச்சிக்கலாம். இதுவே நீங்கள் வந்து வீட்டில் மத்து இருக்குது அப்படின்னு சொன்னால் நல்லா வந்து கையாலே வந்து அதை வந்து மத்தால் கடைஞ்சி விட்டுடலாம். இப்போ வந்து நல்லா ஒரு க்ரீமியாக இது மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து குடிக்கும் போது வாயில் ஒரு மாதிரி திருத்திரியாக இருக்காது. இப்போ ஒரு பவுலில் நம்ம அந்த நல்லா அந்த மாதிரி மசாலாவோட ஒரு கப் தயிர் அரைச்சதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு கப் தயிர் எடுத்திருக்கேன்னா, அதுக்கு வந்து நான் 4 கப்பு வந்து அதே ஈக்குவலாக அந்த ஒரு கப் தயிர் எடுத்தோம் இல்லையா, அந்த கப்பிலே 4 கப்பு வந்து வாட்டர் சேர்க்க போகிறேன். ஏன்னா நீர் மோருன்றதால இந்த குவான்டிட்டியில் சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சரியான கன்சிஸ்டன்சிலையும் இருக்கும். இதுவே உங்களுக்கு நான் திக்காக குடிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 2 கப் வந்து வாட்டர் சேர்த்துட்டு விட்டுருங்க. இப்போ தான் வந்து 1 கப் தயிருக்கு 4 கப்பு வந்து வாட்டர் சேர்க்குறேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து வாட்டர் சேர்த்தாச்சு. நம்ம சேர்த்தது இஞ்சி சில்லி எல்லாமே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூடுதலாக போட்டால் கூடவே குடிக்கும் போது நல்லா இருக்காது. இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம பவுடர் பண்ண பெருங்காய பொடியும் வெந்தய பொடியும் லைட்டாக தூவி செக் பண்ணி பாருங்கள். வெந்தயம் கசக்கும் அப்படின்றதால உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு செக் பண்ணிக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் காட்டின குவான்டிட்டி எல்லாத்தையுமே இதில் வந்து நீர் மோரில் சேர்த்துட்டேன், எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியான நீர் மோர் நம்ம வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானதாக ஒன்றா இருக்கும். அதனால் இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக அந்த கொத்தமல்லி தழையை மட்டும் சேர்த்துருக்கேன். நன்றி, வணக்கம்.